இன்றைக்கி சர்வதா சமையலில் காணத்துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். 50 கிராம் காணம் எடுத்து வச்சுருக்கேன். 5 வெள்ளைப்பூண்டு அரிசி, 5 வத்தல், சிறிதளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 துண்டு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். சிறிதளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். காணத்துவையல் வந்து சுகருக்கு, ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 முறை நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ காணம், வெள்ளைப்பூடு, வத்தல், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் வறுக்க போகிறேன். காணத்தை ஸ்டவ்வில் வச்சாச்சு. நம்ம ஸ்டவ்வை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன். காணம் பாதி வறுபட்ட பிறகு தான் வத்தல், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை போடுவேன். இப்போ காணத்தை மட்டும் வறுத்திட்டுருக்கேன். இப்போ கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாச்சு. சேர்த்து போட்டு இப்போ வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து பாதி வறுபட்டுட்டு காணும், அதனால் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுக்கிறேன். மணக்க ஆரம்பிச்சிடும். நல்லா மணக்க ஆரம்பித்த பிறகு இறக்கிடுவோம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைக்கணும். தண்ணி முதல்லே நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கணும். நல்லா ஆறிட்டு இனிமேல் நம்ம தேங்காய் புளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கணும். தேவையான அளவு உப்பு போடணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ காணத்துவையல் ரெடி ஆகிட்டு. சர்வதா சமையலில் சுவையான காணத்துவையல் ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.